அனைவருக்கும் வணக்கம் எளிய முறையில் ஆங்கிலம் கற்க அப்படின்னு தொடர்ச்சியாக வீடியோ பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் இந்த மணி நேரம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கடவுள் வாழ்த்து திருப்புதல் பாடத்திட்டம் பயிற்சி கேள்விகள் பொதுவானவைகள் கடவுள் வாழ்த்து திருவாசகம் சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க சுவாமி மாணிக்கவாசகர் திருப்பதா நம்ம ப்ரொனவன் அப்படின்றத பத்தி போன சப்ஜெக்ட்ல பார்த்தோம் அப்படி தானே ப்ரொனவுன்னா என்ன பிரதி பெயர்ச்சொல் அதுல பொசசிவ் அப்ஜெக்டிவ் தட் இஸ் ஹர் புக் அது அவளுடைய புத்தகம் தட் புக் இஸ் ஹர் அந்த புத்தகம் அவளுடையது அப்படின்னு பார்த்தான் இல்லைங்களா இது பொசசிவ் அப்ஜெக்டிவா இருக்கு இது பொசசிவ் ப்ரொனா இருக்கு அப்படின்றதான் பார்த்தான் பொசசிவ் ப்ரொனோன் அப்படின்னா மைன் அப்படின்னா என்னுடையது இட் இஸ் மைன் அது என்னுடையது இது இது என்னுடையது இட் இஸ் மைனா இது என்னுடையது தட் இஸ் மைன்னா அது என்னுடையது இட் இஸ் யுவர்ஸ் இது என் உன்னுடையது இட் இஸ் ஹிஸ் இது அவனுடையது இட் இஸ் ஹர்ஸ் இது அவளுடையது இட் இஸ் அவர்ஸ் இது எங்களுடையது இட் இஸ் யுவர்ஸ் இது உங்களுடையது இட் இஸ் தியர்ஸ் இது அவர்களுடையது அப்படின்னு பார்த்தோம் ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம் பென்னிஸ் மைன் பேனா என்னுடையது அது எக்ஸாம்பிளா நீங்க அப்படியே எல்லாத்தையும் போட்டு பாருங்க பென்னிஸ் மைனுக்கு பதுக அப்புறம் பென்னிஸ் யுவர்ஸ் போட்டு பாருங்க அப்புறம் பென்னிஸ் ஹிஸ் போட்டு பாருங்க இப்படி ஒவ்வொன்னா போட்டு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா பென்னிஸ் யுவர்ஸ்னா பேனா உங்களுடையது அப்படின்னு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் திஸ் ஹவுஸ் இஸ் டாம்ஸ் இந்த வீடு டாம்ஸ் உடையது திஸ் ஹவுஸ் இஸ் ராஜாஸ் இந்த வீடு ராஜாவுடையது திஸ் ஹவுஸ் இஸ் சூர்யாஸ் இந்த வீடு சூர்யாவுடையது அப்ப திஸ் ஹவுஸ் இஸ் ஹிஸ் அப்படி சொன்னோம்னா இந்த வீடு அவனுடையது அப்படின்னு வரும் ஓகேங்களா இந்த இதெல்லாம் நம்ம பார்த்தது தான் ஆல்ரெடி அதனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போறோம் மை செல்ஃப் அப்படின்றது ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரொனோனில் பார்த்தான் ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரொனன் மை செல்ஃப் நானே நானாகவே யுவர் செல்ஃப் நீயே நீயாகவே ஹிம் செல்ஃப் அவனே அவனாகவே அப்படின்னு எல்லாம் வரிசையாக பார்த்தோமா ஓகேங்க ரிஃப்ளக்சிவ் ப்ரொனன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதையும் முக்கியமாக பார்த்தோம் இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் புரியும் ராகுல் இஸ் ப்ரவுட் ஆஃப் ஹிம் செல்ஃப் இந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார் அவன் பேர் ராகுல் இந்த இடத்துல ஹிம் செல்ஃப்ன்றது அவனையே தான் குறிச்சிக்கிறது ராகுல்ன்றவனையே தான் குறிக்கிது அப்ப என்ன சொல்றான் அவன் அவனையே பெருமையாக நினைத்துக் கொள்கிறான் அப்படின்னு சொல்றாங்க அவனையே பெருமையாக நினச்சிக்கிறான் இந்த இடத்துல வந்து ரெண்டு பேர் இருக்கான் இவன் ராகுல் இங்கே உள்ளவன் ஆனா இவன் தான் கோப்பி எடுத்துருக்கான் அப்போ அப்ப இந்த ராகுல்ன்றவன் என்ன நினைக்கிறான் இவனை பார்த்து பெருமைப்படுறான் அதான் சொல்றாங்க ராகுல் இஸ் ப்ரவுட் ஆஃப் ஹிம் ஹிம்னா இந்த தான் இவன் ராகுல் இஸ் ப்ரௌட் ஆஃப் ஹிம்னா ராகுல் இவனை நினைச்சு பெருமைப்படுறான் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ரிஃப்ளெக்சிவ் பண்ணோன் இஸ் யூஸ்டு வென் த சப்ஜெக்ட் அண்ட் த வேர்டு ஃபாலோய் த வேர்பு ஆர் த சேம் பர்சன் சொன்ன மாதிரி தான் சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் வரும் பொதுவான கான்செப்ட் படி சப்ஜெக்டு வேர்பு ஆப்ஜெக்ட் வரும்போது அந்த ஆப்ஜெக்ட்டும் சப்ஜெக்ட்டும் ஒரே ஆளை குறிச்சிடுச்சுன்னா ஒரே ஆளையே இண்டிகேட் பண்ணுது அடையாளப்படுத்துது அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் ரிஃப்ளக்சிவ் ஆப்ஜெக்ட் ரிஃப்ளெக்சிவ் பண்ணோன் போடணும் ஓகேங்களா எக்ஸாம்பிள் பாருங்களே ஹி கட் ஹிஸ் ஹேர் கட்ஸ் அவன் அவனுடைய தலைமுடியை அவனாகவே வெட்டி கொண்டான் அல்லது அவன் அவனாகவே அவனுடைய தலைமுடியை வெட்டி கொண்டான் எப்படி சொன்னாலும் ஒன்றுதான் ஹி லுக் அட் ஹிம் செல் இன் த மிரர் அவன் அவனையே கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடியில் பார்த்து கொண்டான் அப்படின்னு சொல்கிறார் ஓகேங்களா ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள் ஓகே இன்னைக்கு என்ன படத்துறதுக்கு போவோம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா அப்ஜெக்டிவ் ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம் நவுன்னா என்னன்னு பார்த்தோமா அடுத்து ப்ரொனவுன்னா என்னென்னு பார்த்துட்டோமா இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அப்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா அப்ஜெக்டிவ்னா பெயர் உரிச்சொல் பேர் உரிச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு கே கேட்கலாம் சில பேர் பேர் உரிச்சொல்னால் என்ன பெயர் சொல்னா நமக்கு தெரியும் நவுன்னா பெயர்ச்சொல் பார்த்துருக்கோம் பெர்சன் திங்ஸு ஐடியா இது எல்லாத்தையும் சே ஒரு ஒரு பேர் சொல்லி சொல்றதுக்கு பேர் பெயர் சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஒரு மேஜை நாற்காலி மதுரை மரம் சாலை பள்ளிக்கூடம் இப்படி எல்லாமே பெயர் சொற்கள் அந்த பெயர் சொற்களையே கொஞ்சம் அதனுடைய இதை கொஞ்சம் விவரிச்சு சொல்லிச்சுன்னா அந்த விவரிச்சு சொல்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய வார்த்தைக்கு பேர் அப்ஜெக்டிவ் எப்படி சொல்கிறது இப்ப நீங்க எடுத்துக்கிறீங்க சாலை அப்படின்னா பயிர் சொல் நீண்ட சாலை அகலமான சாலை குறுகிய சாலை பள்ளமான சாலை அப்படின்னு இந்த வார்த்தைகள் பாருங்க நீண்ட குறுகிய அகலமான மேடு பள்ளமான இது எல்லாமே என்னத்தை குறிச்சிருக்கு என்னத்தை உயர்த்தியோ ஏதோ ஒரு வகையில் ஒன்ன வந்து அந்த நவுனுன்றதை வந்து சிறப்பிச்சு கோழி இருக்கு சிறப்பிச்சுன்றதை விட சிறப்பிக்கின்றத விட கரெக்டான அர்த்தம் என்னன்னா அந்த பெயர் சொல்ல வந்து விவரிச்சிருக்கு கொஞ்சம் எலாபரேட்டா சாலை அப்படின்னு சொன்னோன்னா நீங்க என்ன நினைப்பீங்க சாலைன்னு ஏதோ ஒன்று நினைப்பீங்க தூய்மையான சாலை அப்படின்னு சொன்ன சொல்ல நீங்க அடுத்து என்ன நினைக்கிறீங்க அந்த சாலை வந்து ரொம்ப தூய்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த சாலையை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கிது அந்த கூடுதலான இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுக்கு பேர் அப்ஜெக்டிவ் ஓகேங்களா தூய்மையான சாலை பல்லமும் மேடுமான சாலை அப்போ பல்லமும் மேடுமானன்ற அந்த வார்த்தை அப்ஜெக்டிவ் நீண்ட சாலை அந்த நீண்ட அப்படின்ற வார்த்தை அப்ஜெக்டிவ் குறுகிய சாலை ரொம்ப குறுக்களான சாலை அப்படி சொல்றோம் குறுக்களான நேரோ ரோடு அப்படி சொல்றோம்னு வச்சுக்கங்க குறுகலான சாலை அப்படின்னா அந்த குறுகலானன்றது அந்த சாலையை வந்து உங்களுக்கு எப்படி சாலைன்னு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குது எப்படிப்பட்ட சாலை அது எப்படிப்பட்ட ரோடு அப்படின்னா அது உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும் வளையும் நெளிவுமான சாலை அப்படின்னா வளைவும் நெளிவுமானன்ற அந்த வார்த்தை அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ்னா என்னன்னா ஒரு நவுனை வந்து கொஞ்சம் கூடுதல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அந்த நவுனுக்கு பள்ளிக்கூடம் அப்படின்னு சொன்னே நினைச்சுங்க நீங்க என்ன பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம்னா எதனால நினைக்கலாம் அப்ப நம்ம திரும்ப ஒரு கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடம் அப்படின்றது எப்படின்னா மரங்கள் நிறைந்த பள்ளிக்கூடம் அப்படி சொன்னா மரங்கள் நிறைந்த என்ற வார்த்தைகளை சேர்த்ததுக்கு பேரு அப்ஜெக்டிவ் ஓகேங்களா அதுதான் அப்ஜெக்டிவ் தூய்மையான பள்ளிக்கூடம் அப்படின்னா தூய்மையானன்ற வார்த்தை அப்ஜெக்டிவ் பள்ளிக்கூடம் வந்து எப்படி இருக்கு தூய்மையான பள்ளிக்கூடமாக இருக்கு இப்ப ஒரு மனிதனை சொல்றேன் கார்த்திக் இருக்கிறான் அப்படி சொல்றான் கார்த்திக் இருக்கிறான் கார்த்திக் எப்படி இருக்கிறான் கார்த்திக் எப்படிப்பட்ட கார்த்திகா இருக்கிறான் அப்படின்னா ஒல்லியான கார்த்திக் அப்படின்னு சொல்றேன் வச்சிக்கங்க அந்த ஒல்லியானன்ற வார்த்தை எதுக்கு சொல்லுது அந்த கார்த்திகை டிஃபைன் பண்ணுது உயரமான அப்படின்னா உயரமானன்றது எதை சொல்லுது அந்த கார்த்திக்கை டிஃபைன் பண்ணுது குட்டையான கார்த்திக் அப்படின்னா குட்டையான கார்த்திகை டிஃபைன் பண்ணுது அப்ப நம்ம அந்த பெயர் சொல்ல விவரிக்குது அதுக்கு பேர் தான் அப்ஜெக்டிவ் ஓகேங்களா பெயர் உரிச்சொல் என்னது பெயர் உரிச்சொல் பெயர் உரிச்சொல் என்பது ஒரு பெயரை அல்லது பெயர் சொல்லை சிறப்பித்து கூறுவது கூறுவது அல்லது குணத்தை அல்லது தன்மையை கூறுவது சிறப்பிச்சு கூறலாம் குணத்தை கூறலாம் அல்லது தன்மையை கூறலாம் அல்லது தன்மையை கூறுவது எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னு உயரமான மலை அப்படின்னா மலைதான் உயரமான மலைன்னு சொல்றோம் ஓகேங்களா குட்டையான மலை மலை குட்டையான மலை மலையை மலையை தான் சொல்லுது இந்த குட்டையானன்ற வார்த்தை அந்த உயரமானன்ற வார்த்தைகள்லாம் என்னது பெயர் உரிச்சொற்கள் அந்த பெயர்ச்சொல்லை வந்து கொஞ்சம் சிறப்பித்து அதனோட குணத்தை தெரியப்படுத்துது ஓகேங்களா அதுதான் எக்ஸாம்பிள் ஓகேங்களா ஓகே இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அன் அட்ஜெக்டிவ் இதெல்லாம் அட்ஜெக்டிவ் தான் ஸ்வீட் டிஸ்க்ரைப்ஸ் என் ஓன் அண்ட் அட்ஜெக்டிவ்

சூடானன்னு அர்த்தம் அப்ப இந்த கல் எடுத்துக்கங்க இந்த கல் எப்படி இருக்கும் ஹார்ட் ஸ்டோன் சூடான கல் இப்ப கல்லுன்றத விவரிக்கிறதுனால இந்த ஹாட்ன்றதுக்கு பேர் அப்ஜெக்டிவ் ஷேடுன்னா சோகமானன்னு அர்த்தம் பையன் சோகமான பையன் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல சோகமானன்றது என்னது அப்ஜெக்டிவ் பையன்றது நவுனு ஓகேங்களா அப்ஜெக்டிவ் டிஸ்கிரைப்ஸ் ஏ நவுன் அப்ரோ நவுன் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்ஜெக்டிவ் ஆன்சர்ஸ் what kind adjective describes a noun or pronoun okay la an adjective answers what kind which one how many இதுக்குலாம் ஆன்சர் பண்ணுது வாட் கைண்ட்னா என்ன வகை அப்படின்னு அர்த்தம் விச் ஒன்னா எந்த ஒன்று அப்படின்னு அர்த்தம் ஹவு மெனினா எத்தனை இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் அதுதான் அப்ஜெக்டிவ் இப்போ வாட் கைண்ட்னு கேட்குறான் வாட் கைண்ட்னா என்ன டாக் எப்படிப்பட்ட டாக் ஹாப்பி டாக் மகிழ்ச்சியான நாய் இது விச் ஒன் எந்த பையன் அப்படின்னு கேட்கும்போது டயர்டு பாய் டயர்டு பாய்னா சோர்வான பையன் அப்படின்னு செவன் கேர்ள்ஸ் ஏழு பெண் பிள்ளைகள் ஓகேங்களா ஓகே அட்ஜெக்டிவ் கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டி கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டின்னா குணங்கள் மற்றும் பர்சனாலிட்டதும் ஒரு வகையான குணம் தலைமை குணம் தலைமை பண்பு கொண்ட குணம் அதெல்லாம் விவரிக்கிறதுக்கு பேர் அதெல்லாம் விவரிச்சுன்னா அது அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நாட்டி நாட்டினா என்ன அர்த்தம் என்ஏ யூஜி ஹெச்டிஒய் நாட்டினா சுட்டியான சுட்டியானனா சேட்டை பண்ணுறாங்க என்ன அர்த்தம் ஓகேங்களா நாட்டி பாய் அப்படின்னு சொன்னோம்னா சுட்டியான பையன் அப்படின்னு அர்த்தம் அன்ஹாப்பினா மகிழ்ச்சி அற்ற அன்ஹாப்பினா மகிழ்ச்சி அற்ற ப்ரௌடு பெருமையான டிஸ்ஓபீடியன்ட் பணிவற்ற லேசி சோம்பேறியான டிஸ்கானஸ்ட் மேன்மையற்ற டாக்டிவ் பேச விரும்பும் அன்பிள் சுகமற்ற ஹிப்போக்ரிட்டிக்கல் ஹிப்போக்ரிட்டிக்கல்னா போலியான அன்டிடி அழுக்கான ஜெனரஸ் ஜெனரஸ்னா தாராளமான ஜெனரஸ்னா தாராளமான குணம் இருக்குன்னு சொல்கிறோம்ல ஜெனரஸ் பர்சன் அப்படி ஜெனரஸ் மேன் அப்படி சொல்கிறோம் ஒரு வேளை பார்த்து ஜெனரஸ் மேன் ஜெனரஸ் மேன் ஜெனரஸ் மேன்னா தாராளமான குணம் கொண்ட ஒரு ஆளை குறிக்குது Generous. 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 Ninggi pronounce pani barang ya. Generous. 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 Ya, very generous man. Na rumba. Darah lama mana mania mani. nak belajar tak? Okay, lah. Nada tu le video ber. பாஸ் பண்ணிட்டு நீங்கள் நிறுத்திட்டு எழுதிக்கிருங்க ஓகே இந்த இடத்துல எழுதிக்கிட்டீங்க நம்புகிறோம் அடுத்து இதுவும் பெயர் உரி சொற்கள் தான் பியூட்டிஃபுல் அப்படின்னா அழகானன்னு அர்த்தம் பியூட்டிஃபுல்னா அழகான அதே இதுக்கு ஆப்போசிட் அக்லி அசிங்கமான அக்லி அப்படின்னா அசிங்கமானன்னு அர்த்தம் அடுத்து கிளீன் கிளீன்னா என்ன க்ளீன்னா சுத்தமான டர்ட்டினா அழுக்கான எழுதிக்கிருங்க இப்போ தானே ஸ்பாட்லேயே ஏன்னா இது ஆக விட்டு அந்த எழுத்து மறைஞ்சிரும் கொஞ்சம் டைம் கொடுக்குறோம் எழுதிக்குறேங்க எழுதிக்கிட்டீங்க நம்புறோம் அடுத்து கூல் கூல்னா குளிர்ச்சியான கூல் பாய் அப்படின்னா இந்த இடத்துல குளிர்ச்சியானன்றதை விட ஏதேச்சா எடுத்துக்கிற பாய் அப்படின்னு அர்த்தம் கூல் பாய் சொல்ல முடியல கூலா இருப்பாண்டா எப்பயுமே அப்படின்னா எந்த டென்ஷன் அடைய மாட்டேன் பேராசைப்பட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா கீகி கீகினா பேராசை ஜி கேஒய் கீக் அப்படின்னா பேராசைன்னு கி கி அடுத்து டிஃபிகல்ட் டினா கடினமான ஈஸினா எளிதான தெரியும் உங்களுக்கு ஃபாஸ்ட்னா வேகமான ஸ்லோனா மெதுவான ஃபேட்னா பருமனான தின்னுனா மெலிதான ஓகேங்களா இந்த இடம் ஃபேட்டுனா பருமனான தின்னுனா மெலிதான இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஃபேட் பாய் அப்படின்னு சொல்லலாம் ஃபேட்டு கேர்ள்னு சொல்லலாம் அப்போ அடுத்து நவுன் சொல்லணும் அப்ஜெக்டிவ்னா எப்பயுமே ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும் பொதுவாக பெரும்பாலும் ஃபேட் பாய் தின் பாய் அப்படி சொன்னோம்னா தின் பாய்னா மெலிதான பையன் அப்படின்னு அர்த்தம் ஃபுல் அப்படின்னா நிரம்பியான அர்த்தம் எம்டினா காலியான அப்படின்னு அர்த்தம் அடுத்து குட் குட்டுன்னா நல்ல பேடுனா கெட்ட ஹேண்ட்ஸம்னா அழகான அக்லினா அசிங்கமான ஹேண்ட்ஸ் அம்பாய் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்ல அடுத்து ஹார்டுனா கடினமான ஷாஃப்ட்னா மென்மையான இது கடினமான மென்மையான ஓகே ஹாப்பினா சந்தோஷமான ஷேடுனா துக்கமான ஓப்பன்னா திறந்த க்ளோஸ்டுனா மூடிய இல்லுனா நோய்பட்ட இன்ஜூர்டுனா காயமான ரிச்னா பணக்கார ரிச் மேன் அப்படின்னு சொல்கிறோம்ல பணக்கார மனிதன் அப்படின்னு அர்த்தம் ரிச் மேன்னா ஓகே பூவர்னா பூவர்னா ஏழை இந்த இடத்துல எளியன்னு எழுதியிருக்கோம் மாற்றி எழுதிக்குறீங்க ஏழையானன்னு அர்த்தம் பூவர்னா என்ன ஏழையான எம்டினா காலியான ஃபுல்லுன்னா நிறைந்த வயதான ஓல்டுன்னா என்னது வயதான நியூனா புதிய நியூ கார் சொல்கிறோமா நியூ அப்படின்றத அப்போ அப்ஜெக்டிவ் அந்த கார்ன்றத உயர்த்தி சொல்லுது நியூ கார் புதிய கார் ஓல்டு கார் பழைய கார் ஏதோ ஒரு காரை வந்து குணத்தை சொல்கிறது கார் எப்படிப்பட்ட காரு அப்படின்னு சொல்லுது அதுதான் அப்ஜெக்டிவ் ஓகே இந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எழுதிக்குங்க ஓகே எழுதிக்கிட்டீங்க நம்புறோம் அடுத்து சீப் அப்படின்னா விலை குறைவான எக்ஸ்பென்சிவ்னா விலை அதிகமான பேடுன்னா கெட்ட குட்னா நல்ல இன்சேன்னா பைத்தியமான கிளவர்னா புத்திசாலியான கிளவர் பாய் அப்படி சொல்கிறோமா புத்திசாலியான அப்படின்னு ஹெவின்னா ஹெவி வெய்ட் செம்ம ஹெவியாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறோமா அப்போ ஹெவின்னா என்ன கடினமான ஹெவி வெயிட் ரொம்ப கடினமான பாரம் லைட்னால் லேசான பாருங்களேன் இந்த ஃபோட்டோவை பார்த்தா உங்களுக்கு தெரியுதுல்ல இவன் பல்லுகள்லாம் கட்டிச்சுக்கிட்டு இவ்வளவு வெயிட்டை தூக்கிக்கிட்டு இருந்தால் அது ஹெவி தான் இது சும்மா சிம்பிளாக ஒத்தகையில் தூக்கிக்கிட்டு இருக்கு லேசான அப்போ லைட்டாக இருக்குன்னு சொல்றோமா லைட்டா இருக்காது அதனால தான் தீக்குறேன் ஈஸியா அப்படின்னு சொல்றோமா கோல்டு கோல்டுனா குளிர்ச்சியான ஹாட் அப்படின்னா சூடான டிஸ்டான்ட் டிஸ்டான்ட்னா தொலைவான இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியல தொலைவா ஒரு ஏதோ ஒரு கட்டடம் கட்டணம் கட்டுறாங்களா அதை டிஸ்டான்ட் டிஸ்டான்ட் பில்டிங் தொலைவான பில்டிங் தூரமான பில்டிங் அப்படின்னு அர்த்தம் நியர்னா அருகிலான அருகில் அருகில் உள்ள பில்டிங் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு எழுதிக்கிறீங்களா ஓகே எழுதிக்கிட்டீங்க நம்புகிறோம் அடுத்து இதுக்கெல்லாம் தமிழர் தான் நான் சொல்லிகிட்டே போகிறேன் சும்மா ஒரு தடவை மட்டும் கண்ணால் கவனிச்சுக்கிறேங்க தின் அப்படின்னா ஒல்லியான ஃபேட்னா குண்டான தேர்ஸ்டின்னா தாகமான தேர்ஸ்டி டிஹெச் ஐ ஆர் எஸ் டி ஒய் தேர்ஸ்டின்னா என்னது தாகமான ஐ ஃபீல் தேர்ஸ்டி அப்படின்னா என்ன தாகம் ஃபீல் பண்ணுறேன் தாகமான மனிதன் தேர்ஸ்டி பர்சன் இவன் பேர் தேர்ஸ்டி பாய் ஸ்லீப் வாக்கர்னா தூக்கத்தில் நடக்கிறவன் நடக்க கூடிய அப்படின்னு அர்த்தம் அக்லி அக்லினா அசிங்கமான சர்ப்ரைஸ்டு சர்பிரைஸ்டுனா த்ரில்ல சொல்றது சர்பிரைஸ்டுனா ஆச்சரியமானன்னு அர்த்தம் ஷயின்னா கூச்சமான ஸ்ட்ராங்னா வலிமையான ரிலாக்ஸ்டுனா ரிலாக்ஸ் மைண்ட் சொல்றோம்ல ரிலாக்ஸ் ஆனான்னு அர்த்தம் ரிலாக்ஸ் ஆன ரிலாக்ஸ்டு பர்சன் அப்படின்னு அர்த்தம் ரிலாக்ஸ் தளர்வானன்ற மாதிரி அர்த்தம் கோபமான ஹங்கிரி ஹங்க்ரினா பசியான ஹங்கிரினா பயமான ஸ்கேர்டு அப்படின்னா பயமுறுத்தக்கூடிய சிங்கம் அப்படின்னு அர்த்தம் ஓல்டு பர்சன் வயதான யங் பர்சன் இளமையான மனிதன் அப்ப யங்னா இளமையான ஓல்டுனா வயதான டயர்டு டயர்டு பாய் சோர்வான பையன் ஹரி ஹரினா வேகமான அப்படின்னா இன்யஹரினா வேகமான இதே நீங்க எழுதணும்னு அவசியம் கிடையாது ஒரு தடவை அப்படி வாசிட்டு வரும்போது கவனிங்க அப்ரைடுனா பயந்துன்னு அர்த்தம் ஏதோ ஒன்று வருது பயப்படுறேன் எக்ஸைட்டடுனா எதை நினைச்சு சந்தோஷப்படுறது சந்தோஷமான அர்த்தம் திக்குனா உங்களுக்கு தெரியும் திக்குனா இப்படி கடினமாக திக்காக இருக்கிறது கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்க திக்காக இருக்குன்னு சொல்கிறோம்ல அது தின்னுனா ஒல்லியான அன்ஹாப்பி அன்ஹாப்பினா உங்களுக்கு தெரியும் சந்தோஷம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் தேஸ்டின்னா தாகமாக ஃபீல் பண்ணுறது ஸ்ட்ராங்னா வலிமை ஆங்க்ரினா கோபமான ஹாப்பினா சந்தோஷமான சர்ப்ரைஸ் அதிக சந்தோஷமான ஓரிடுனால் வருத்தமான அக்லினா அசிங்கமான டைனின்னா ஸ்மால் சிறியன்னு அர்த்தம் டைனின்னா அது சிறிய டயர்டு அப்படின்னா டயர்டுன்னா என்னது சோர்வான இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கிற வார்த்தை டைனின்ற வார்த்தை எழுதிக்கிருங்க கொஞ்சம் அடிக்கடி பயன்படுத்தலாம் மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறோம் அப்படி தெரியாட்டினா இந்த வீடியோவை ரீவைன் பண்ணி அப்படியே சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டே வந்துடுங்க ஓகேங்களா இந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணி இங்கிலீஷ் எழுதிக்குறிங்க அதை சொல்ல சொல்ல அந்த வீடியோக்கு தமிழர்த்தா எழுதிக்குறிங்க அடுத்து இதுக்கும் இந்த இதை இப்போ வீடியோவை பாஸ் பண்ணி இந்த ஆங்கிலத்தை ஃபுல்லாக எழுதிக்குருங்க முதல்ல நான் அப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது நீங்க அப்படியே தமிழ் அர்த்தம் எழுதிருங்க பக்கத்துல ஓகேங்களா ஓகே எல்லாம் எழுதிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறோம் சொல்லணும் அப்படியே அப்படியே எழுதிக்கிட்டாங்க பியூட்டிஃபுல்னா அழகானு அர்த்தம் பியூட்டிஃபுல்னா அழகான ஹெவினா கடினமான ஸ்மார்ட்னா புத்திசாலியான எக்ஸ்காஸ்டு எக்ஸ்காஸ்டு exhausted 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 adjective னா பாத்தீங்களா நம்ம படிச்சது என்னது adjective ல தான் பாத்துக்கிட்டிருக்கோம் exhausted 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 okay நீங்க சொல்லி பாருங்க exhausted exhausted exhausted

போர்டுனாலும் சோர்வான அர்த்தம் போராய போர் அடிக்குது வாழ்க்கை அப்படி சொல்கிறோம்ல ரொம்ப சரி சரித்த அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ரிச்னா பணக்கார ஓல்டுன்னா வயதான யங்குனால் இளமையான தாட்ஃபுல்னா யோசனையான ஃபேட்னா குண்டான ஹங்க்ரி அப்படின்னா பசியான

ஹாட் டெசர்ட் டெசர்ட்னா பாலைவனம் ஹாட்னா வெப்பம் மிகுந்த சூடான அப்படின்னா இந்த இடத்துல வெப்பம் மிகுந்த பாலைவனம்னு அர்த்தம் வெப்பமான பாலைவனம் ஓகே சூடான பாலைவனம் ரொம்ப சொல்ல மாட்டோம்ல ஆனால் ஹாட் பிளேட் அப்படின்னா சூடான தட்டு அப்படின்னு அர்த்தம் அந்த அர்த்தம் அப்ப கேப்ப மாறிக்கணும் புரோக்கன் எக் அப்படின்னா உடைந்து போன முட்டை அந்த முட்டை முட்டை உடைஞ்சு போச்சுல அந்த முட்டையை சொல்றதுக்கு ப்ரோக்கன் எக் அப்படி சொல்றோம் அதுல ஃபன்னி அப்படின்றது அப்ஜெக்டிவ் ஏன்னா க்ளவுன் அப்படின்ற இந்த பு இந்த மாதிரி சொல்லுவோம்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒரு மாதிரி கோமாலி அந்த மாதிரி ஃபன்னி க்ளவுன் கோமாலி ஜோக் பண்ணக்கூடிய கோமாலி அப்படின்னு அர்த்தம் ஹார்ட் டெசர்ட் அப்போ ஹார்டின்ற வார்த்தை அப்ஜெக்டிவ் இதில் ஃபன்னின்றது அப்ஜெக்டிவ் இதில் ப்ரோக்கன்ன்றது ப்ரோக்கன் எக் ப்ரோக்கன்றது அப்ஜெக்டிவ் எக்கை எப்படி சொல்லுது உடஞ்சி போன எக்குன்னு சொல்லுது ஓகேவா இப்போ இந்த மூணுலேயும் எது அப்ஜெக்டின்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிக்கிறீங்க கண்டுபிடிச்சி சொல்லுங்க எழுதி வைங்க நான் இப்போ சொல்கிறேன் ஆன்சர் அதோட செக் பண்ணி பாருங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு பார்க்கலாம் ஓகே எழுதிவிட்டீங்க நம்புகிறோம் இப்போ சொல்கிறேன் ஆன்சர் பிஸி மேம் பிஸி மேம்னு வந்து பிஸி அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவ் அசுறுசுறுப்பா அப்படின்னு ரெட் ஆப்பிள் அந்த ரெட்டுன்றது அது அட்ஜெக்டிவ் ஷை ஷைனி பென்னி பென்னின்றது இந்த காசு சைனி பெண்ணின்ற அப்ஜெக்டிவ் இது நவுனு ஃபன் பார்க் பார்க்குன்றது நவுனு ஃபனுன்றது அப்ஜெக்டிவ் இப்போ கரெக்டாக எழுதிருந்தீங்கன்னா வெரி குட் நீங்களே உங்களுக்கு நீங்கள் சந்தோஷப்படுத்திக்கலாம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம் அதே மாதிரி இதில் உள்ளது வீடியோ இந்த இடத்துல பாஸ் பண்ணி நிறுத்திட்டு நீங்கள் எழுதிக்கிருங்க எழுதிக்கிட்டு எது எதுலாம் வந்து அப்ஜெக்டிவோ அதை ரவுண்ட் பண்ணிக்கிறோங்க ஓகேங்களா ரவுண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் சொல்கிறேன் வீடியோவை பாஸ் பண்ணி எழுத ஆரம்பிச்சுடுறீங்களா ஓகே எழுதிட்டிங்க நம்புறோம் நான் இப்போ சொல்லிகிட்டு வரேன் ஸ்மெல்லி கார்பேஜ் கார்பேஜ்னா குப்பை ஸ்மெல்லினா வாடடிக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸ்மெல்லி கார்பேஜ் வாடடிக்கக்கூடிய அப்போ இந்த ஸ்மெல்லின்ற வார்த்தை தான் அப்ஜெக்டிவ் இதில் இது தர்ஸ்டி கேமல் கேமல்ன்றது ஒட்டகம் தேர்ஸ்டி கேமல்னா தாகமான கேமல் அப்படின்னா தேர்ஸ்டின்றது என்னது அப்ஜெக்டிவ் குவைட் லைப்ரரி லைப்ரரின்றது நவுனு நூலகம் அமைதியான லைப்ரரி ஓகேங்களா ஓல்டு மேன் ஓல்டுன்றது அப்ஜெக்டிவ் இதுல அப்ஜெக்டிவ் கரெக்டாக குறிச்சிருந்தீங்கன்னா பார்த்துட்டு பிரிட்டி பிரின்சஸ் பிரிட்டி பிரிட்டினா பிரிட்டி அப்படின்றதுக்கு எக்ஸாக்டா மீனிங் பார்த்துருவோம் பிஆர் y e t t y pretty pretty but not extremely quiet but not extremely pretty 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 இந்த அடத்தில் என்ன அர்த்தம் if a woman or girl is pretty she is attractive அப்படின் அர்த்தம் அப்படிங்களா அப்பு pretty பிரிட்டி பிரின்சஸ் அப்படின்னா இந்த பிரிட்டி அப்படின்றது அப்ஜெக்டிவ் அழகானன்ற அர்த்தம் தான் ஓரளவு இரக்க குணம் உள்ளன்ற அர்த்தம் இருக்கு அழகான பிரின்சஸ் ரொம்ப நேர்த்தியான பிரின்சஸ் அரசி அப்படின்னு அர்த்தம் இளவரசி பிரின்சஸ்னா பிரின்சஸ் இளவரசி பிரின்சஸ் சர்ச் அமைதியான சர்ச் அப்படின்னு அர்த்தம்ன்ற வார்த்தை இது ஸ்லீப்பி டிராகன் ட்ராகன்றது நான் ஒன்று ஸ்லீப்புன்றது அட்ஜெக்டிவ் டிராகன்னா அதான் இந்த இதுதான் இதான் ட்ராகன் ஃபோட்டோ ஷேடு பாய் ஷேடுனால் சோர்வான பையன் ஷேடுன்ற வார தான் அஜெக்ட்டிவ் வார்த்தை அட்ஜெக்டிவ் குவிட் அட்ஜெக்ட்டிவ் ப்ரிட்டி அட்ஜெக்டிவ் ஓல்டு அட்ஜெக்டிவ் குவிட் அட்ஜெக்ட்டிவ் தர்ஸ்டி அட்ஜெக்டிவ் ஸ்மெல்லி அட்ஜெக்டிவ் ஓகே இது மாதிரி குறிச்சினீங்கன்னா ஹாப்பி ஓகேங்களா இல்லைனா திரும்ப குறித்து கரெக்டாக இதில் அப்ஜெக்டிவ் நீங்கள் உங்களுக்கான கேள்வி என்னன்னா இந்த அப்ஜெக்டிவை ரவுண்ட் பண்ணணும் அப்ஜெக்டிவ் எது எது அப்படின்னு சொல்லி த பால் இஸ் ரவுண்டு இதில் அப்ஜெக்ட் எது ரவுண்ட் அப்படின்றது த பால் இஸ் ஓவல் அப்ஜெக்ட் எது ஓவல் அப்படின் ஓகேங்களா அதே மாதிரி எல்லாத்துலேயும் கண்டுபிடிங்க வீடியோவை பாஸ் பண்ணி இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க ஆன்சரு ஓகே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க நம்புறோம் நான் சொல்லிட்டே வரேன் ஆன்சர் என்னென்னு த ஐஸ் கியூப்ஸ் ஆர் கோல்டு த ஐஸ் கியூப்ஸ் ஆர் கோல்டு த ஐஸ் கியூப்ஸ் ஆர் ஹாட் இந்த கோல்டு ஹாட்டு எல்லாமே என்னது அப்ஜெக்டிவ் தான் லைம்ஸ் டேஸ்ட் சோர் சோர் புளிப்பானுன்னு அர்த்தம் ஷால்ட்டி உப்பானுன்னு அர்த்தம் இது எல்லாமே அப்ஜெக்டிவ் த சன் லுக்ஸ் பிரைட் அப்ஜெக்டிவ் த சன் லுக்ஸ் டார்க் அப்ஜெக்டிவ் ஆனால் இதில் என்ன ஒரு கேள்வினா இந்த பால் இந்த ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ண நினைச்சிங்கன்னா த பால் இஸ் ரவுண்ட் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் த ஐஸ் க்யூப்ஸ் ஆர் கோல்டு அப்படின்றது கரெக்டானது ஏன்னா ஹார்ட்டாக இருக்க முடியாதுல்ல இது என்ன கோல்டு தானே லைம் டேஸ்ட் சோர் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் சன் லுக்ஸ் பிரைட் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஏன்னா சன் லுக்ஸ் டார்க்காக இருக்கு சன் வந்துட்டாவே டார்க் போயிடும் ஓகே இதில் உள்ள ஆன்சரை கண்டுபிடிங்க இந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு

வளம் தரும் பிரிய பிரம்மமூர்த்தம் என்பது பிரம்ம நான்முகனை குறிக்கின்றது சூரியன் உதித்தெழுவதற்கு நாற்பத்தெட்டு நிமிடங்களுக்கு முன் பிரம்மமூர்த்தம் ஆரம்பமாகின்றது படைத்தர் தொழிலை புரியும் நான்முகன் தன்னுடைய நாவில் சரஸ்வதியை அமரச் செய்து இருபத்தி நாலு கலைகளையும் படைத்தார் எனவே பிரம்மமூர்த்தம் என்பது பிரம்மனுடைய சக்தியை நினைவாற்றலை தன்னைத்தானே வழிபடுத்திக் கொண்டு மேன்மையடைய வேண்டி நிலைக்கு அடித்தளமிடும் காலமாகும் அத்துடன் பிரம்மனுடைய பத்தினி சரஸ்வதி தேவி விழித்து செயற்படும் நேரம் பிரம்மமூர்த்தம் என்பதும் நம்பிக்கை இதனால் இந்த நேரம் சரஸ்வதி யாமம் எனவும் அழைக்கப்படுகின்றது பிரம்ம எழுந்து செயற்படும்போது மனநிலையானது ஒரு நிலைப்படுகின்றது அதற்கு ஏற்ற காலமாக இது விளங்குகின்றது அதிகாலையில் சூரிய வெப்பம் கிடையாது சந்திரனுடைய குழுமையும் கிடையாது இவை இரண்டுக்கும் மத்தியில் நிலவுவது பிரம்மமூர்த்தம் இந்த நேரத்தில் எழுந்து ஜெபிப்பது தியானம் செய்வது யோகம் செய்வது கல்வி கற்பது வேலைகள் செய்வது சிறந்த பயனை தருவதோடு ஞாபக சக்தியையும் விருத்தியாக்கும் உபாசனைக்கு காலையில் பிரம்ம எழுந்திருக்க வேண்டும் என்பது முக்கியமானதொரு கடமையாகும் இக்காலம் ஜீவன்களை இலை போல மந்திரங்களையும் இலை மந்திரங்கள் ஜெபிப்பவனுடைய மனதிலிருந்து படிப்படியாக அவனுடைய நுண் அலைகளை ஒளி அலைகளாக மேலே எழுப்பி ஜெபம் செய்பவனது மந்திர ஒளியானது வெளிப்படச் செய்கிறது இவ்வாறு பிரம்மமூர்த்தத்தில் அவன் செய்யும் ஜபம் அவன் செல்லுமிடமெங்கும் அவனை அறியாமலேயே நன்மைகளை விளைவிக்கின்றது அதிகாலையில் எழுவதும் படிப்பதும் சிறந்ததென பெரியவர்கள் கூறுவார்கள் இதை இன்று விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்டுள்ளது இந்துக்கள் அதிகாலையில் எழுந்து வீடு வாசல் பெருக்கி நீர்தெளித்து கோலமிடுவார்கள் தங்கள் முன்வாசலை திறந்து வைப்பார்கள் அதிகாலை லட்சுமி வீட்டிற்குள் வரும் நேரம் என்பது நம்பிக்கை இவ் அதிகாலை பொழுது பிரம்ம இக்காலத்தில் எழுந்து படித்தால் ஒருபோதும் மனதிலிருந்து மறக்காது தலையில் இடப்பக்கம் இருக்கும் கல்வி மையம் செயற்படும்போது படிப்பது மிகவும் பயனை தரும் என்பது விஞ்ஞான கண்டுபிடிப்பு இதனால் அதிகாலையில் எழுந்து படிக்க வேண்டும் பிரம்மமூர்த்தத்தில் எழுவதற்குரிய பழக்கத்தை நாமே பழகிக்கொள்ள வேண்டும் பிரம்மம் அறியப்படாதது போல பிரம்ம மூர்த்தத்தின் இனிமையும் சாதாரணமாக அறிய முடியாது அந்நேரத்தில் எழுந்து அனுபவித்தால் அதன் பயன் விளங்கும் இந்நேரத்தில் தெய்வங்களுக்கும் ஜெபம் செய்து மேன்மையடையலாம் தெய்வீக காரியங்கள் படிப்படியாக மேலோங்கி வளரும் சாதாரணமாக அந்நேரத்தில் அதாவது அதிகாலையில் எழுந்து நமது கடமைகளை செய்தால் அந்நாள் முழுவதும் உற்சாகமும் மன அமைதியும் கிடைப்பதை உணரலாம் நமது நமது புராண இதிகாசங்களில் முனிவர்கள் அதிகாலையில் நீராடி தியானத்தில் இருந்ததை அறிகின்றோம் அவர்களது அமானுஷிய சக்தியையும் அவற்றைக் கொண்டு அவர்கள் செய்த வித்தைகளையும் படித்திருக்கின்றோம் அவற்றை நாம் முழுமையாக நம்பாவிடினும் பிரம்மமூர்த்தத்திற்கு அபார சக்தி ஒன்று உள்ளது என்பதை உணர்வுபூர்வமாக அனுபவித்து அறியலாம் இன்று விஞ்ஞானம் கூறும் இவ்வுண்மையை அன்று அஞ்ஞானம் அனுபவபூர்வமாக வெற்றி கண்டுள்ளது ஓகே மிக்க நன்றி இது ஒரு யூடியூப் இருந்து தான் இப்போ உங்களுக்கு நான் ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு அதை எடுத்து போட்டிருக்கோம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் மீண்டும் அடுத்த இதில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் மிக்க நன்றி